மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 34,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 136 அடியை தாண்டியது. இடுக்கி மாவட்ட ஆட்சியருக்கு முதல் எச்சரிக்கை அனுப்பியது தமிழக பொதுப்பணித்துறை. பொறியியல் படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை பெற அறிவுறுத்தல். தமிழகத்தில் 2ஆம் நிலை காவலர் உடற்தகுதி தேர்வு மாவட்ட வாரியாக இன்று முதல் தொடங்கியது. தீவனங்கள் பற்றாக்குறையால் பிராய்லர் கோழிகளின் உற்பத்தி குறைவு. கிடுகிடுவென உயரும் இறைச்சி விலை. இறால் சீசனில் மீன்வரத்து இல்லாததால் மீனவர்கள் ஏமாற்றம். எரிபொருளுக்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை என வேதனை. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார். டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் சரத்கமல் வெற்றி பெற்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் உள்ள போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. விவசாய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நாடாளுமன்றத்திற்கு டிராக்டரில் வந்தார். குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் 9 முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி இன்று முதல் பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கின. தமிழ் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை ஜெயந்தி பெங்களூருவில் உயிரிழந்தார். மகாராஷ்டிர மாநிலம் கொஹலாப்பூர் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 39,361 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 416 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. ஹைதராபாத்தின் தெற்கு பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 4ஆக பதிவாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் நடைபெற்ற வன்முறையை அடுத்து அந்நாட்டு அதிபர் கைட் சையத் நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 34,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று முன்தினம் வினாடிக்கு 6,841 கனஅடியாக இருந்த நிலையில் நேற்று 19,655 கனஅடியாக அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வினாடிக்கு 34,144 கனஅடியாக அதிகரித்ததால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. இந்நிலையில் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் கடந்த 3 நாட்களாக 36,446 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 35,733 கனஅடியாக உள்ளது. குறுவை சாகுபடிக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது.
முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் 136 அடியை தாண்டியுள்ளது. இதையடுத்து தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் இடுக்கி ஆட்சியருக்கு முதல் எச்சரிக்கை தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. 5 நாட்கள் பெய்த மழையால் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 6 அடி உயர்ந்து இன்று அதிகாலை நிலவரப்படி 136.5 அடியாக உள்ளது. அணை நீர்மட்டம் 136 அடியை தாண்டியதால் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் இடுக்கி ஆட்சியருக்கு முதல் எச்சரிக்கை தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 138 அடி ஆகும் பொழுது இரண்டாவது எச்சரிக்கை தகவல் அனுப்பப்படும். அணை நீர்மட்டம் 140 அடியை எட்டியதும் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் 141 அடியில் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் 142 அடியை எட்டியதும் மூன்றாம் மற்றும் இறுதி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணைக்கு வரும் நீர் உபரி நீராக கேரளாவுக்குள் திறந்துவிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் பிஇ பிடெக் ஆகிய படிப்புகளில் சேர்வதற்கு இன்று முதல் ஆகஸ்ட் 24 தேதி வரையில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 24 தேதி வரையில் www.tneaonline.org அல்லது www.tndte.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கு உதவிடுவதற்காக பொறியியல் கல்லூரிகளில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் மேலும் கொரோனா பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் விண்ணப்பம் செய்ய தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோவை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று துவங்குகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டு முதல் நேரடி விண்ணப்ப முறைக்கு மாற்றாக ஆன்லைன் விண்ணப்ப முறையை தமிழக உயர்கல்வித்துறை அறிமுகம் செய்தது. அதன்படி இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவுகள் துவங்குகின்றன. www.tndceonline.org மற்றும் www.tngasa.in என்ற இணையதளங்களில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிளஸ் 2, 10 வகுப்பு சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமான சான்று, ஜாதி சான்று போன்றவற்றை ஆகஸ்ட் 5 தேதி வரை பதிவு செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து சந்தேகம் இருந்தால் 044-28-26-00-98 அல்லது 28-27-19-11 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சீருடை பணியாளர்கள், தீயணைப்பு மற்றும் சிறைத்துறையில் காலியாக உள்ள இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வு துவங்கியது. இதற்கான எழுத்து தேர்வு கடந்த ஆண்டிலேயே நடைபெற்ற நிலையில் எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடற்தகுதி தேர்வு இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் 3 தேதி வரை நடைபெறுகிறது. இத்தகுதி தேர்வில் கலந்து கொள்ள வரும் நபர்கள் கொரோனா தொற்றை கண்டறிய உதவும் ஆர்டிபிசிஆர் சோதனை மேற்கொண்டு அதற்கான சான்றிதழ் கொண்டுவர வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தேர்வில் முதலில் சான்றிதழ்கள், மார்பளவு உயரம் உள்ளிட்டவை காவல்துறை தேர்வு அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டது. இதன்பின் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதன்பின் கயிறு ஏறுதல் உள்ளிட்ட தேர்வுகளும் நடைபெறவுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க அரங்கம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3794 நபர்கள் கலந்து கொள்கின்றனர். அதில் 3 பாலினத்தவர் ஒருவரும், 1045 பெண்களும், 2748 ஆண்களும் அடங்குவர். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2256 ஆண்களும் 700 பெண்களும் உடற்தகுதி தேர்வில் கலந்து கொள்ள உள்ளனர். திருவண்ணாமலை, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இத்தேர்வு நடைபெறும் நிலையில் கொரோனா பரவல் காரணமாக 4-1 நபர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர், ராதாபுரம், திசையன்விளை பகுதிகளில் கடந்த சில நாட்கள் வரை 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ சிக்கன் தற்போது விலை உயர்ந்து 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கத்தால் போக்குவரத்து இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் கோழி தீவனங்கள் சரிவர கிடைக்காததாலும் தீவன விலை உயர்வாலும் குஞ்சுகளின் உற்பத்தி குறைந்துவிட்டது. இதனால் உற்பத்தி குறைவால் தற்போது சிக்கன் விலை அதிகமாகிவிட்டதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி குறைவால் தற்போது 1 கிலோ சிக்கன் விலை 240 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை ஒவ்வொரு ஊருக்கு தக்கவாறு விற்பனை செய்யப்படுவதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
இறால் சீசன் தொடங்கி ஒரு மாதமாகியும் இறால் வரத்து இல்லாததால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் வேதனையில் உள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு இறால் சீசனில் போதிய அளவு இறால் கிடைக்கவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 5 பேர் செல்லும் நாட்டுப்படகில் 2 கிலோ வரை மட்டுமே இறால் கிடைப்பதாக தெரிவிக்கும் மீனவர்கள் இதில் கிடைக்கும் வருமானம் டீசலுக்கே பற்றவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் வனப்பகுதியில் பெய்த கனமழையால் மலைப்பாதையில் தோன்றிய அருவியில் மழைநீர் பெருக்கெடுத்து கொட்டியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திம்பம் வனப்பகுதியில் 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய மலைப்பாதை அமைந்துள்ளது. இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் வனப்பகுதியில் வறட்சி நீங்கி செடிகொடிகள் களைத்து பச்சை பசேல் என்று அழகாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அப்பகுதியில் 1 மணி நேரம் நீடித்த பலத்த மழையால் மலைப்பாதை ஓரத்தில் உள்ள பாறைகளில் புதிய அருவிகள் தோன்றியது. இந்த அருவியில் மழைநீர் கொட்டியபடி மலைப்பாதையில் உள்ள தார் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏரல் அருகே உள்ள கொர்க்கை கிராமத்தில் 7 அடுக்கு வடிகட்டும் சுடுமண் குழாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கொர்க்கை கிராமத்தில் முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கொர்க்கை அருகே உள்ள மாரமங்கலம் கிராமத்தில் அகழாய்வுக்காக குழி தோண்டப்பட்டதில் 2000 ஆண்டுகள் பழமையான செங்கல் கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த செங்கல் கட்டுமானம் 7 அடுக்கு வரிசை கொண்டதாக இருந்தது. மற்றொரு குழியில் 7 அடுக்கு கொண்ட திரவ பொருட்களை வடிகட்டும் பெரிய சுடுமண் குழாய்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சுடுமண் குழாய்கள் 27 சென்டிமீட்டர் உயரமும் 1 மீட்டர் தடிமன் கொண்டதாக உள்ளது. இந்த குழாயில் திரவ பொருட்களை வடிகட்டும் வகையில் சிறிய துளைகள் உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழாய்வு பணியில் இதுபோன்ற அரிய பொருட்கள் கிடைத்து வருவது ஆய்வாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முட்டை விலை 15 காசுகள் சரிந்து 5 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 15 காசுகளில் இருந்து 15 காசுகள் குறைந்து 5 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல கறிக்கோழியின் விலை கிலோ ஒன்றுக்கு 16 ரூபாய் குறைந்து 117 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக கறிக்கோழி மற்றும் முட்டையின் நுகர்வு குறைந்ததால் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சத்தியமங்கலம் புஞ்சைப்புளியம்பட்டி பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டி உதைத்து வந்த நிலையில் பரவலாக மழை பெய்தது. சுமார் 1/2 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது பெய்த மழை ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்த நிலக்கடலை பயிர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கால்நடை வளர்ப்பு அதிகமாக உள்ளது. இதில் கறவை மாடுகள் சினை பிடிப்பதில் சிக்கல் ஏற்படுவதை தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளனர். வெளிநாட்டு தீவன பயிரால் கறவை மாடுகளின் இனப்பெருக்கத்தில் சிக்கல் ஏற்படுவதாக வேளாண்மை விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக கறவை மாடுகளின் இனப்பெருக்கம் தள்ளிப்போவதாகவும் சினை பிடிக்காத நிலை ஏற்படுவதாகவும் எழுந்த புகாரை அடுத்து விஞ்ஞானிகள் கள ஆய்வு மேற்கொண்டதில் தீவன பயிரில் உள்ள வேதிப்பொருட்களின் அளவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதன்படி ஓமலூர் விவசாயிகள் தங்களது மாடுகளுக்கு கொடுக்கும் சூப்பர் நேப்பியர் எனப்படும் வெளிநாட்டு தீவன பயிரில் 2.8% குறைவாக இருக்க வேண்டிய ஆக்சாலிக் அமிலத்தின் அளவு அதிகமாக உள்ளதாகவும் இதனை கறவை மாடுகள் தொடர்ந்து உண்பதால் சிறுநீரகம் வழியாக அதிக அளவு கால்சியம் சத்து வெளியேறுவதால் சினை பிடிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சினை பிடித்தாலும் கன்று ஈனும்போது மாடுகள் பலவீனமாகி எழுந்து நிற்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதால் சூப்பர் நேப்பியர் தீவன பயிரை கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது என்று வேளாண்மை விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே அதற்கு மாற்றாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள கோ 3, கோ 4,
கோ 5 ஆகிய புல் வகைகளை கறவை மாடுகளுக்கு தீவனமாக வழங்க வேண்டும் என்றும் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் அறிவுரைகள் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேட்டு நில விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை மானவரியாக சாகுபடி செய்ய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஊக்கப்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சிறு குறு விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காய சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். மழை பெய்து வருவதால் வயலில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக பாத்திகள் அமைக்கப்பட்டு மழைநீரை வெளியேற்றும் முறையை கடைபிடித்து சாகுபடி பணிகள் செய்யப்பட்டுள்ளன. குறுகிய கால பயிரான சின்ன வெங்காயம் 2 மாதத்தில் அறுவடைக்கு வந்துவிடும் என்பதால் விவசாயிகள் அடுத்தடுத்து வருவாய் ஈட்ட முடியும். சின்ன வெங்காயத்தின் விற்பனை எப்பொழுதும் தடையில்லாமல் நடைபெறும் என்பதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் ஈட்டும் பயிராக உள்ளது. சில நேரங்களில் லாபம் இல்லாவிட்டாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்பதால் விவசாயிகள் சின்ன வெங்காய சாகுபடியில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்த நிலையில் சோலையார் அணை நிரம்பியது. இந்நிலையில் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அணையின் அழகை ரசிக்க கூட்டமாக குவிந்தனர். மேலும் ஆபத்தை உணராமல் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீர் முன் நின்று குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். எனவே காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட நடுப்பட்டி பகுதியில் சுமார் 5000 மேற்பட்ட விவசாயிகள் நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை பயிர் செய்து வருகின்றனர். மாயானூரிலிருந்து கதவணையிலிருந்து பிரிந்து தாயானூர் வரை செல்லும் கட்டளை மேட்டு வாய்க்கால் மூலம் நடுப்பட்டி விவசாயிகள் பாசன வசதி பெற்று வந்தனர். இந்த பாசன வாய்க்காலில் நடுப்பட்டி பகுதியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். மாயனூரிலிருந்து HLC பாசன வாய்க்கால் பெரியது. அந்த HLC வாய்க்கால் இருந்து நடுப்பட்டியில் 13 சி பிரிவு வாய்க்கால் HLC வாய்க்கால் இருந்து எங்களுக்கு பெரியது. அந்த வாய்க்கால் தான் இருக்கிற அந்த HLC பாசனத்திலேயே அதிக நீளமான 4 மீட்டர் தூரத்தில் போய் பாயக்கூடிய வாய்க்கால் இது. 4 கிலோமீட்டர் தூரத்தில் போய் பாயக்கூடிய வாய்க்கால் இது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தங்களது சொந்த செலவில் ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரி வருகின்றனர். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கில் வருமானம் பாதிக்கப்பட்டதால் தூர்வார வழியின்றி திணறி வருகின்றனர் விவசாயிகள். இது வந்து நாங்கள் பலமுறை கேட்டு தூர்வார சொல்லி ஆபீஸில் ஜேஇ ஆபீஸ்லையும் கேட்டோம். அவங்க ஒரு தடவை கூட செஞ்சு கொடுக்கல. நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை விவசாயிகளாக பார்த்து ஏதோ கொஞ்சம் வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் 6 மாதமாக தண்ணி வராமல் இந்த HLC வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால 6 மாதமாக தண்ணி வராதனால மிகுந்தமாக ரொம்பவும் புதராக மண்டி போச்சு. இதுகுறித்து பொதுப்பணித்துறையினரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்று தெரிவிக்கும் நடுப்பட்டி விவசாயிகள் தங்களின் நலன் கருதி தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவிடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வாய்க்கால் நிறக்க அளவு இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து கடமடை இதை வரலி 40 நாள் ஆயிருச்சு. இது 4 வரலி எடுக்கல, போய் தண்ணியும் சேரல. நாங்க இன்னும் 2 மாதம் போனா கூட இதை தூர் வாரலன்னா எடுக்க முடியாது, அங்கேயும் போய் சேராது. இந்த இதனால உங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கவும் போடுங்க. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூர் வாய்க்காலில் தண்ணீர் வராததால் சுமார் 150 ஏக்கர் விவசாய நிலத்தில் குறுவை சாகுபடி கைவிடப்பட்டுள்ளது. திருவையாறு அடுத்த கண்டியூர் காட்டுக்கோட்டை வரையில் சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்கள் அனைத்தும் கீழே திருப்பந்துருத்தி குடமுருட்டி ஆற்றிலிருந்து தலைப்பு வாய்க்காலான கண்டியூர் வாய்க்கால் வரை பாசன வசதி பெற்று வந்தது. இந்த நிலையில் June 12 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு மீண்டும் கல்லணையில் 17 தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக கீழே திருப்பந்துருத்தி குடமுருட்டி ஆற்றில் கண்டியூர் வாய்க்கால் தலைப்பு மாற்றியமைத்தால் மட்டுமே தண்ணீர் வந்து சேரும் என்றும் இல்லையெனில் பம்பு செட்டுகளில் தண்ணீர் இறைக்கும் அவல நிலை நீடிக்கும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக தலைப்பை மாற்றியமைத்து சம்பா சாகுபடி செய்வதற்கு உதவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் மதுபான பாட்டில்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் மது அருந்துவோர் வீசி செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது. ஒரு கரை தமிழ்நாட்டிலும் மற்றொரு கரை புதுவை பகுதியிலும் உள்ளது. நடுவில் உள்ள தரைப்பாலத்தில் இரவு நேரங்களில் மது அருந்துவோரின் கூட்டம் அதிகமாக காணப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. மது அருந்துவோர் வீசி செல்லும் பாட்டில்களால் தற்போது குவியல் குவியலாக ஆற்றில் மிதக்கிறது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அரங்கேறி வரும் இந்த அவலத்தை புதுச்சேரி மாநில அரசோ தமிழக அரசோ கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய தரைப்பாலத்தை இரு மாநில போலீசாரும் ரோந்து செல்ல வேண்டும் என்றும் ஆறு மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் பகுதிக்குட்பட்ட கொரட்டூர் ஏரியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை கொட்டி வருவதால் ஏரி நீர் மாசுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. கொரட்டூர் ஏரி கரையில் குப்பை கிடங்கு ஒன்றை அமைத்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கும் அனைத்து கழிவுகளையும் அங்கு கொட்டி வருகிறது. ரசாயனம் கலந்த பொருட்கள் உட்பட தொழிற்சாலை கழிவுகளை கொட்டி வருவதால் ஏரி கரையோரம் நிலம் மாசுபடுவதுடன் ஏரி நீரும் மாசுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது வேறு இடம் இல்லாததால் ஏரி அருகே குப்பை கொட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மாநகராட்சி குப்பைகளை அகற்றி ஏரியை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்தபடி சாலையில் நின்ற ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூர் வனப்பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை யானை சாலையின் நடுவே நின்றிருந்தது. சாலையில் யானை நிற்பதை கண்ட வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்து வாகனத்தை நிறுத்தினர். வாகனங்களை கண்ட யானை வாகனங்களை நோக்கி வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சுமார் அரை மணி நேரம் நெடுஞ்சாலையில் நடமாடிய காட்டு யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. இதைத் தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. சாலையில் யானை வாகனங்களை வழிமறித்தபடி நின்றதால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெட்ரோல் டீசலை தவிர்த்து பல வாகனங்களை பேட்டரியில் இயக்கி அசத்தி வருகிறார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இளையராஜா என்ற நபர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா. சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வருகிறார். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பே பேட்டரியில் இயக்கும் மிதிவண்டியை முதலில் இளையராஜா தயாரித்துள்ளார். தான் தயாரித்த பேட்டரியால் இயங்கும் காரில் 120 கிலோமீட்டர் பயணம் செய்யலாம் என தெரிவிக்கும் அவர், கார், ஆட்டோ, டிராக்டர் ஆகியவற்றை பேட்டரியில் இயக்குவது போல் தயாரித்துள்ளதாகவும், விரைவில் சூரிய ஒளியில் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் இயங்க வைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வத்தலகுண்டில் குப்பையில் ஏற்பட்ட பயங்கர தீயால் குடியிருப்பு பகுதிக்குள் புகை சூழ்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் மதுரை சாலையில் ஓடைப்பாலம் அருகே காலி இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. குப்பையில் திடீரென ஏற்பட்ட தீ பல மணி நேரம் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் புகை மூட்டம் சூழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். புகையால் மூச்சுவிட முடியாமல் பெரிதும் அவதியடைந்ததாக குற்றம் சாட்டிய அப்பகுதிவாசிகள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே குப்பை கொட்டுவதை நகராட்சி நிர்வாகம் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே பத்திரிகையாளர்கள் என கூறி பணம் பறிக்க முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்ற 3 பேர் தாங்கள் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக உள்ளனர் என்றும், கடையில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வதாகவும் கடை உரிமையாளரை மிரட்டி அது தொடர்பான செய்தி வெளியிடாமல் இருக்க 50,000 ரூபாய் வேண்டுமென கேட்டு மிரட்டியுள்ளனர். சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் முகமது போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் மூவரையும் பிடித்த போலீசார் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் அவர்கள் பாண்டியூர் முருகன், கீழக்கரை அருகே மாவிளத்தூர் ரூபசீலன், பெருவயல் வேல்முருகன் ஆகியோர் என தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து பத்திரிகையாளர் என்ற அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்தனர்.
தென்காசியில் கோவில் திருவிழாவில் மண்டை ஓட்டுடன் ஆடியவர் உட்பட 8 பேர் மீது 7 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கல்லூரணி பகுதியில் உள்ள சுடலை மாடன் கோவில் திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்றது. திருவிழாவுக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் விழாவில் கூட்டம் அலைமோதியதுடன் அதில் சாமியாடிய நபர் கையில் மனித மண்டை ஓட்டுடன் இருக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலானது. இதைத் தொடர்ந்து திருவிழா நடத்தியவர்கள் மற்றும் மண்டை ஓட்டுடன் ஆடியவர் உட்பட 8 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பேக்கரியில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மழைக்காலத்தில் கால்நடைகளை பராமரித்து கூடுதல் பால் உற்பத்தி பெறுவது குறித்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை அதிகமாக வளர்க்கப்படுகிறது. மழைக்காலங்களில் கிளாஸ்டீரிடியம் எனும் பாக்டீரியாக்கள் கால்நடைகளை அதிகமாகவும் எளிதாகவும் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. இதன் தாக்கத்தால் கால்நடைகளுக்கு கருங்கால் நோய் அல்லது சப்பை நோய் உண்டாகிறது. 6 மாதம் முதல் 2 வயதுள்ள கால்நடைகள் இந்த நோயினால் அதிகம் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது. அதனால் நோய் வராமல் தடுக்க மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும் என்றும், முதல் தடுப்பூசியை கால்நடைகளில் 6 மாதத்திற்கும் தொடர் நடவடிக்கையாக ஆண்டுக்கு ஒருமுறையும் போடுவது நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவு வழங்க வேண்டும் என கூறியுள்ள மருத்துவர்கள், மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டு முறையாக பராமரித்தால் நோய் வராமல் தடுத்து கூடுதல் பால் உற்பத்தியை பெருக்கலாம் என்று மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் கடந்த 2 நாட்களாக 3446 கன்னடியாக இருந்த நிலையில் தற்போது சற்று குறைந்து 35733 கன்னடியாக உள்ளது. இந்நிலையில் KRS அணையின் நீர்மட்டம் 124.80 அடியாகும். இதில் கடந்த 3 நாட்களில் 10 அடிக்கு மேல் உயர்ந்து 110.94 அடி தண்ணீர் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 6446 கன்னடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 990 கன்னடியாக அணையிலிருந்து வினாடிக்கு 6446 கன்னடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 9900 கன்னடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல கபினி அணையின் நீர்மட்டம் 80.13 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 28098 கன்னடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து கடந்த 4 நாட்களாக வினாடிக்கு 30,000 கன்னடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 25,833 கன்னடியாக குறைந்துள்ளது. அரக்கோணம் அருகே ஏலகிரி சிறப்பு ரயிலில் சீசன் டிக்கெட் பெற்றவர்களை அனுமதிக்க கோரி 500 மேற்பட்ட பொதுமக்கள் சுமார் 3 மணி நேரமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக ரயிலில் பயணம் செய்யக்கூடியவர்கள் முன்பதிவு செய்து கொண்டுதான் ரயிலில் பயணம் செய்ய வேண்டுமென ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் சீசன் டிக்கெட் பெற்றுக்கொண்டு விரைவு ரயிலில் தினசரி சென்னை வந்து சென்றனர். முன்பதிவு செய்தவர்களுக்கே அனுமதி என்பதால் பிழைப்புக்காக சென்னை வந்து சென்றவர்கள் தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் 500 மேற்பட்ட மக்கள் அரக்கோணம் அடுத்த அன்வர்திகன் பேட்டை ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக காட்பாடியிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய திருவனந்தபுரம், சென்னை, மங்களூரு டு சென்னை, ஜோலார்பேட்டையிலிருந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்லும் மெமோ ரயில் உள்ளிட்ட 3 ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து 3 மணி நேரமாக நீடித்த போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி துறையூர் பேருந்து நிலையத்தில் தவறவிட்ட 3 வயது ஆண் குழந்தை காவலர்கள் மூலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வரகுரைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் தனது குடும்பத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக திருச்சி சமயபுரம் கோவிலுக்கு சென்றுள்ளார்.
நேர்த்திக்கடனை முடித்துவிட்டு துறையூர் வழியாக சொந்த ஊருக்கு செல்வதற்காக வந்த நிலையில் உறவினர்களுடன் பேருந்தில் ஏறிய அவர்கள் குழந்தையை தவறுவிட்டு உள்ளனர். இதையடுத்து பெரியசாமி புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் குழந்தை வெற்றிவேல் தனியாக அழுது கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து பெண் பழ வியாபாரி ஒருவர் குழந்தையை பாதுகாப்பாக வைத்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். பின்னர் குழந்தையை மீட்ட போலீசார் பெரியசாமியிடம் ஒப்படைத்தனர். தவித்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருந்த பெண்ணிற்கு அந்த பகுதியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் சேலம் நாமக்கல் மாவட்டங்களின் பல பகுதிகளில் அதிக அளவில் மரவள்ளி பயிரிடப்பட்டு வருகிறது. மரவள்ளி கிழங்கிலிருந்து ஸ்டார்ச், ஜவ்வரிசி, அப்பளம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யும் சேகோ ஃபேக்டரிகள் மாவட்டங்களில் பல உள்ளன. இந்நிலையில் மரவள்ளி பயிரில் செம்பேன் உள்ளிட்ட பூச்சிகளின் தாக்குதல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரோன்கள் மூலம் ஒரு வயலில் பூச்சி மருந்து தெளிக்கும் பொழுது அவை தப்பித்து பக்கத்து வயலுக்கு சென்று விடுகிறது. இதனால் விளைச்சல் பாதிக்கப்படுவதுடன் பெருத்த இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். எங்களோட வாழ்வாதாரம் வந்து மரவள்ளி கிழங்கு தான். அது வந்து இப்ப இந்த மாவு பூச்சி இந்த செம்பேன் எல்லாம் அடிச்சு எங்களுதே 3 ஏக்கரா காடு பயிர் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ரொம்ப நஷ்டம் இருக்கு. நீங்க தான் கவர்மெண்ட் தான் பார்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டம் ஈடு கொடுக்கணும். இந்த பகுதியில் பிரதான விவசாயம்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 80% மரவள்ளி கிழங்கு தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட சேகோ ஃபேக்டரி இருக்கு. அத்தனைக்கும் இங்கிருந்து தான் மரவள்ளி கிழங்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக செம்பேனு என்ன வகை ரகம்னு நோயினே தெரியல. புது புது வியாதியெல்லாம் இது வந்து மரவள்ளி கிழங்கு ரொம்ப பாதிச்சு விவசாயம் ரொம்ப நஷ்டம் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து வேளாண் துறையும் அரசாங்கமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மரவள்ளி கிழங்கை காப்பாற்றி கொடுத்தாதான் இந்த தொழில் தொடர்ந்து செய்ய முடியும். எனவே தமிழக அரசு மற்றும் விவசாயிகள் ஒருங்கிணைந்து முழுவீச்சில் அனைத்து வயல்களிலும் மருந்து தெளித்தால் மட்டுமே செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்திட முடியும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த சட்டம் வந்து நல்லதுதான். ஏன்னா அரசாங்கத்து வேலையிலையும் பெண்களுக்கு உரிமை உண்டு, சம உரிமை. மற்ற எல்லா துறையிலையும் சம பெண்களுக்கு சம உரிமை உண்டு. அதே மாதிரி சொத்துலையும் இருக்கணும், இருந்தால் தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பெண்களுடைய பாதுகாப்புல, பெண்களுடைய முன்னுரிமையில, பெண்களுடைய எல்லா இதுலேயும் நாங்கள் முன்னுரிமை இருக்கிறப்போ சொத்துலேயும் எங்களுக்கு சம உரிமை கிடைச்சா நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால இது அரசாங்கம் முன்ன வச்சு பெண்களுக்கும் சமமாக எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசாங்க ரீதியாக சமுதாய பணி செய்கிறதுலேருந்து ஒவ்வொரு ஆஃபீஸு கவர்மெண்ட்டு வேலையிலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சம உரிமை தரணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சொத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சம உரிமை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள பார்த்துக்கிற விதம் எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் மேம்படுவாங்க. இது வந்து இந்தியாவுக்கே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கும் பெருமையான விஷயம். நன்றி. பிறகு சமுதாயத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை என்பது சட்டமாகவே உள்ளதை ஒழிய இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. கிராமங்களில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுப்பதையே தவறு என்பது போல் கொடுக்காமலே விடுகின்ற பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். என் பேர் ராஜா. நான் ஒரு கூலி தொழிலாளி, கட்டட மேஸ்திரியாக வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு மகன் ஒரு பொண்ணு. என்னுடைய சொத்தில் இருவருக்கும் பங்கு தரணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னுடைய ஆசை. அதேமாதிரி சட்டம் அதான் சொல்லுது. அது பிரகாரம் நம்மளும் ரெண்டு பேரும் சமபாகமாக பிரித்து கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கொள்கை. நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பகுதியில் மரக்கடசல் செய்து அதன் மூலம் பல பொருட்கள் செய்து தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மக்களிடம் மிக பிரசித்தி பெற்ற குழந்தைகளுக்கான செப்பு சாமான்கள், மரக்குதிரைகள், நடைவண்டிகள் என பல்வேறு சிறப்பான பொருட்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் அம்பாசமுத்திரம் கடசல் சாமான்கள் தற்போது புவிசார் குறியீடுக்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் தண்ணீர் குடிக்க முயன்று பிளாஸ்டிக் குடத்திற்குள் தலை சிக்கி தவித்த தெருநாயை இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் தெருநாய் ஒன்று குடத்தினுள் இருக்கும் தண்ணீரை குடிக்க முயன்று தலை குடத்திற்குள் மாட்டிக்கொண்டதால் அப்பகுதி பெண்கள் குடத்தினை பாதியாக அறுத்து மீட்க முயன்றுள்ளனா்.
இருப்பினும் குடத்தின் வாயில் பகுதி நாயின் கழுத்து பகுதியில் சிக்கிய நிலையில் நாய் அவதிப்பட்டு வந்தது. பின்னர் விலங்கு நல ஆர்வலர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு நாய் வலையை பயன்படுத்தி பிடிக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு வசதிகளுடன் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த பிளாஸ்டிக் குடத்தின் வாயில் பகுதி அகற்றப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பெரிய ஏரியில் குளிப்பதற்காக மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞர் தனது நண்பர்களோடு சென்றுள்ளார். ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த போது கண்ணன் நீரில் மூழ்கியுள்ளார். இதுகுறித்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் ஏரியில் தேடி கண்ணனின் உடலை மீட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடலை குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஓட்டேரி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கனடா நாட்டிற்கு செல்வதற்காக தமிழகம் வந்த இலங்கையைச் சேர்ந்த ஹமில்டன் ஸ்ரீராஜ் ஆகிய இருவர் கனடா செல்ல முடியாத நிலையில் வேதாரண்யம் அருகே கோடிய கரையில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். பின்னர் இலங்கைக்கு திரும்ப படகில் சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோடிய கரையில் இருவருக்கும் யார் அடைக்கலம் கொடுத்தார்கள் என்பது குறித்து நாகை உளவுத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிராம சாவடி தெருவில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 204 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செல்வகுமார் ஆகிய இரு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. விழுப்புரம், விக்கிரவாண்டி, கோலியனூர், திருவண்ணைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் மழைநீர் சாலையோரங்களில் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையால் குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பேரூர் உடையாப்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் பிரான்சிஸ் சேவியர் அப்பகுதியில் 12 வகுப்பு முடித்த சிறுமியை 1.5 ஆண்டுகளாக கட்டாயப்படுத்தி காதலித்து வந்துள்ளார். சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தது குறித்து அச்சிறுமியின் உறவினர் போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் பிரான்சிஸ் சேவியர் கைது செய்யப்பட்டு குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் கோயில் நிர்வாகி மணி என்பவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 8.5 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றனர். இத்திருட்டு குறித்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கோகுல் நகரில் வசித்து வருபவர் ரத்னகிரி. இவர் சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவர் மனைவி நாகஜோதி அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் மனமுடைந்த ரத்னகிரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த வேடசந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரி அண்ணாநகரைச் சேர்ந்தவர் மரி அத்தோனித் அமலியா சைல்வன். ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரான இவரது வீட்டில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 பவுண்ட் தங்க நகை, 1,250 கிராம் வெள்ளி மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் கோட்டுச்சேரி போலீசார் வீட்டுக்கு சென்று ஆய்வு நடத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சிஹெச்பி காலனியில் குழந்தை திருமணம், விடலை பருவ மகப்பேறு மற்றும் இணையதள குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாகூர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பனிமய மாதா பேராலய திருவிழா பக்தர்கள் இன்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் கூட்டு திருப்பலிக்கு பிறகு விண்ணுயர பனிமய அன்னையை வேண்டி குரல் எழுப்பியும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டும் விழா தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் இல்லாததால் உள்ளூர் தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பழனி அருகே விருப்பாட்சியில் வேட்டைக்கு செல்வதற்காக கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருப்பாட்சியில் உள்ள கண்ணாயிரம் என்பவரின் தென்னந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 உரிமம் இல்லாத ஒற்றை குழல் துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றினர்.
வேட்டைக்கு செல்வதற்காக துப்பாக்கிகளை பயன்படுத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்று கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை பிரெஞ்சு தூதரகம் எதிரே உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.